சார், ஒரு பிரபலமான கடையில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நகை வாங்கியிருக்காங்க. அதை கொஞ்ச நாள் கழித்து உருக்கும்போது தங்கத்துக்குள்ளே களிமண் இருந்திருக்கு. ஸோ இப்படி வந்து இப்படி இருக்கும்பொழுது தங்கத்தோட தரத்தை வந்து நம்ம எப்படி பார்த்து வாங்குறது? ஏன்னா தங்கத்தை வந்து நகையை உடச்சி பார்த்து நம்ம வாங்க முடியாது இல்லைங்களா? வாங்கும்போது என்ன எப்படி பார்த்து வாங்குறது இந்த தங்கத்தை? அந்த கேள்வியில் வந்து ஒரு சின்ன திருத்தம், அது களிமண் கிடையாது, வேக்ஸு. அந்த வேக்ஸ் இருந்தது, உண்மைதான். இது எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா, சில போல்கி ஜுவல்லரின்னு சொல்கிறோம் இல்லையா, அன்கட் டைமண்ட் ஜுவல்லரி, போல்கி ஜுவல்லரி, இந்த மாதிரி பண்ணுறப்போ அது வெறுமனே ஸ்டோன் வச்சா ஃபிக்ஸ் ஆகாது. அது மாதிரி வைக்கிறப்போ அதுக்கு கீழே அரக்கு வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறமேட்டு கடைசியில் நீங்கள் வாங்குறப்போ, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறப்போ அந்த ஸ்டோன்ஸ் வெயிட்டு, அந்த அரக்கு வெயிட்டெலாம் லெஸ் பண்ணி தான் கோல்டுக்கு போடணும். இதுதான் முறை. அதை சில பேர் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் லெஸ் பண்ணாமலே மொத்த வெயிட்டை போட்டு விற்றுடுறாங்க. அந்த மாதிரி வர்றப்போ தான் இவங்க ஏமாற்றம் அங்கே அடைகிறாங்க. அதனால தான் சொல்கிறது, நான் எப்பயுமே சொல்ல வர விஷயம் என்னென்னா, உங்களுடைய தேவைக்கு ஏற்ப உங்களுடைய சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போது ஒரு பாருங்கள், ஒரு 500 பவுன் 1000 பவுன் வச்சுருக்கவங்க, அவங்களுக்கு இதெல்லாம் பாதரே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அதில் கல் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, எனக்கு ஃபேன்சியாக வேணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். டிசைன் வேணும், நான் போட்டு போகிற நகை 100 பேரில் யாருமே போடக்கூடாது, நான் மட்டும் தனியாக இருக்கணும் அங்கே அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரின்றப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது கூட ஒரு பக்கம் பரவாயில்ல. ஏன்னா அவங்களுடைய இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க, அதுக்கு உண்டான சேதாரமும் அதிகமாக இருக்கும், அதெல்லாம் கொடுத்து தான் வாங்குவாங்க. ஆனால் ஒரு மிடில் காசோ இல்லை ஒரு லோயர் மிடில் காசு, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் இந்த மாதிரி கல் வச்சு நகைகளை வாங்காதீங்க அப்படின்னு தான் நான் அடிக்கடி சொல்வேன். அந்த மாதிரி வாங்க போகிறப்ப இந்த மாதிரி ஏமாற்றங்கள் காத்துட்ருக்கு. பிளைன் நகை வாங்குறது நல்லது. சார், இப்போ தங்கம் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து ஒரு சில நகைகள் வந்து பல 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 பலன்னு இருக்கும், ஒரு சில நகைகள் கொஞ்சம் டிம்மாக இருக்கும் கலர் பார்க்குறதுக்கு. அப்போ இது வந்து பாலிஷிங் லெவல்னால எப்படி இருக்கா? ஆமாம், இதில் கட்டிங் அண்ட் பாலிஷின்னு சொல்லுவோம். ஒரு பொருளை ரெடி பண்ணுறப்ப எப்படின்னா, எல்லாமே ரெடி ஆனது வந்ததுக்கு அப்புறமே பாலிஷ்லாம் முடிஞ்சிட்டும் லாஸ்ட்டில் கட் பண்ணுற ஒரு மெத்தடும் இருக்குது. தயாரிப்பு இடத்துல நான் சொல்ல வரேன். அப்படின்றப்போ என்ன, அந்த கட்டிங் பண்ணுறச்சே ஷைனிங் ஜாஸ்தி வரும், பல 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 அப்படி திரும்புகிறப்போ. அந்த பழைய காலத்தில் சொன்னால் வைர வெட்டுன்னு சொல்லுவாங்க, அப்படி திருப்புறப்பே டால் அடிக்கும். அந்த மாதிரி வேணுன்றப்போ அந்த கட்டிங் வரும். இல்லை நல்லா எல்லோ பாலிஷ் மட்டும் வேணும்னா, ஃபுல்லாக எல்லாமே கட்டிங்கெல்லாம் வேலைலாம் முடிச்சதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் அது எல்லோ கலரில் இருக்கும். அந்த இதுலேயே கூட 2-3 வெரைட்டி வந்துருச்சு. இப்போது கோல்டுலேயே பார்த்திங்கன்னா ரெட் பாலிஷ் இருக்குது, எல்லோ பாலிஷ் இருக்குது, க்ரீன் பாலிஷ் இருக்குது, பிளாக் பாலிஷ் இருக்குது, ஒயிட்டு, நம்ம சொல்கிறோம் ஒயிட் கோல்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ரோடியம் பாலிஷ், அது அந்த ஒயிட் கோல்டு வரும், ரோஸ் கோல்டு வரும், அந்த ரோஸ் கலரில் பாலிஷ் போடும். இது எல்லாமே நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. நமக்கு இப்போலாம் வந்து டெக்னாலஜியோட உதவியால் வித்தியாசமாக வேணும்னு கேட்குறாங்க இல்லையா, அதனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷ் வரும், கிளாஸி ஃபினிஷ் வரும். இந்த கிளாஸி ஃபினிஷ் வர்றப்போ அந்த வைர வெட்டு அந்த மாதிரி வேலைகள்லாம் வருமே, மேட் ஃபினிஷ் வர்றப்போ அதெல்லாம் சில பேர் வந்து அதை பிடிக்காது, அந்த வைர வெட்டெல்லாம் பிடிக்காது, எனக்கு வந்து அப்படியே பார்க்குறதுக்கு சாஃப்டாக இருக்கணும், கலரும் கொஞ்சம் டல்லாகவே இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதனுடைய பிரதிபலன், அதனுடைய இது தான் வந்து இப்போ வந்து ஆன்டிக் நகைகளே. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஆன்டிக் நகையை ஒத்துக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் வயசானவங்க வர்றாங்க இல்லையா, சின்ன வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்க ஆன்டிக் நகை வேணும்னுவாங்க. பெரியவங்க, ஐயா இது என்னது, பித்தளை மாதிரி இருக்குது, கவரிங் மாதிரி இருக்குது, இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பாங்க. அதெல்லாமே இருக்குது. அதனால் எல்லா கலர் மட்டும்தான் அது மாறுமே தவிர, பட் தரம்ன்றது 9-1-6 ஆயிருந்தால் எல்லாமே ஒன்று தான், அது பயப்படவே தேவையில்லை.